எந்த உணவையும் உள்ள வயிற்றுக்குள்ள அனுப்பாம சுவையை மட்டும் ரசிச்சு ருச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாவே உயிரோடு இருக்கலாங்க. அவ்வளவு சுவைக்கு மரியாதை இருக்கு, அவ்வளவு பிராணசக்தி கொடுக்குது. ஒரு உணவு வாயில போட்டு சுவையை மட்டும் ரசிச்சு துப்பிட்டு போனாவே உயிரோடு இருப்போமே, அதை உள்ளேயும் முழுங்கினா எப்படி இருப்பா யோசிச்சு பாருங்க. சுவைங்கிறது ரசிக்கிறதுக்கோ ருசிக்கிறதுக்கோ கிடையாது, அது பிராணசக்தி. நான் சும்மாலாம் சொல்லிங்க, திருப்பதியில் போன வாரம் போனப்போ ஒரு அம்மாவை பார்த்தேன், 65 வயசு, ஒரு நாளைக்கு 3 டம்ளர் மோர் அவ்வளோதான் மொத்த சாப்பாடு. ஆரோக்கியமாக இருக்காங்க, கிணத்துல தண்ணி எடுத்து வர்றாங்க, எல்லா நம்ம செய்கிற எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த 1 டம்ளர் மோரை ரசிச்சு ருச்சி குடிக்கிறாங்க, அவ்வளோதாங்க. சுவையை மட்டும் ரசிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கார அவரே இறந்துட்டாராமா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். அந்த அம்மாவுக்கு சாப்பிட பிடிக்கல, வாழ்றதுக்கு பிடிக்கல, சும்மா உட்காந்துட்டே இருக்காங்க. இப்படி உட்காந்து உட்காந்து சாப்பிடாமல் இருந்திருக்காங்க. மற்றவங்கெல்லாம் பாவம்னு பார்த்து ஒரு மோர் கொடுத்துருக்காங்க, குடிச்சிருக்காங்க, மோடி மோர் கொடுத்துருக்காங்க, இப்படி குடிச்சுனாச்சு. இப்போ மோர் மட்டும் குடிச்சு உயிரோடு இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இந்த மீட்டிங் நடக்கும்போது வந்திருந்தாங்க, வந்து கூட்டிட்டு போய் காமிச்சாங்க, பாருங்க இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு. அதனால் சுவை வந்து ரசிக்கிறதுக்கும் ருசிக்கிறதுக்கும் கிடையாது, பிராணசக்தி. வீட்டில் கரண்ட்டு போச்சுன்னா ரேடியோ ஆஃப் ஆகுமா? அது பேட்டரி மூலம் வேலை செய்கிறது. வீட்டில் யூபிஎஸ் நின்று போச்சுன்னா ஃபேன் நிற்க போமா? இப்படி பாருங்க, வீட்டுக்குள்ளே யூபிஎஸ் மூலமாக சில பொருள் வேலை செய்யும், சிலிண்டர் மூலமாக சில பொருள் வேலை செய்யும், கரண்ட் மூலமாக சில பொருள், பேட்டரி மூலமாக எப்படி ஒவ்வொரு கரண்ட் மூலமாக ஒவ்வொரு பொருள் வேலை செஞ்சுருக்கா? அந்த மாதிரி உடம்புக்குள்ள மொத்தம் 5 கரண்ட் இருக்குது, ஒவ்வொரு கரண்ட்டுக்கும் சில உறுப்புகள் வேலை செய்யும். புளிப்புங்கிற பொருளை நாக்கில் பட்டால் நாக்கு புளிப்புங்கிற சுவையை ஆகாயங்கிற சக்தியாக மாற்றி உடம்புல சப்ளை பண்ணும். ஆகாய கரண்ட் மூலமாக வேலை செய்கிற உறுப்பு லிவர், கால் பிளாடர், கல்லீரல், பித்தப்பை, கண்ணு, கோபம். அவங்கவுங்க கண்ணும் கல்லீரலும் ஒரே மாதிரி இருக்கும், ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க. தண்ணி அடித்தா கண்ணு சிவந்து போதில்ல, ஏன்னு தெரியுமா? இவர் தண்ணி அடித்து படுத்துருவார், தூங்கிடுவார், கல்லீரல் தூங்காது. இந்த கருமாந்திரத்தை பிடிச்சி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், நைட்டு ஃபுல்லாக அது கல்லீரல் கஷ்டப்பட்டு அந்த ஆள்கள் வெளியெடுத்துட்டு இருக்கோம். அப்போ கல்லீரல் நிறையா வேலை செஞ்சுருக்குமா? கல்லீரல் எது வேலை செய்யும்? உடம்புல இருக்கிற ஆகாய சக்தி மூலமாக வேலை செய்யுமா? அப்போ உடம்புல ஆகாய சக்தி தீந்து போனது கண் திறந்தோடனே ஏன் கண்ணு சிவந்து போச்சுன்னா, கண்ணில் நோய் இல்லை, உடம்புல ஆகாய சக்தி இல்லைன்னு காட்டுது. புளி மரத்தில் வாயில் வைங்க, கண்ணு கூசும். ஏன் புளியம்பரத்தில் இருக்கிற புளிப்பு ஆகாய சக்தியாக மாதிரி உடம்புல சப்ளை ஆனவுடனே ஆகாய சக்தி மூலமாக வேலை செய்கிற கண்ணு நிறைய சக்தி கிடைச்சிருச்சுன்னு கூசுது. கோபம் தான் கண்ணு சவக்குதில்ல, ஏன் கோபங்கிற உணர்ச்சி உடம்புல இருக்கிற ஆகாயங்கிற சக்தி சோத்துன்ட்டு போயிடுது, தீத்துரும். அப்போ கோபம் தான் ஏன் கண்ணு சவக்குதுன்னா உடம்புல ஆகாசத்தி கம்மியாச்சுன்னு கண்ணு காட்டுது. விஜயகாந்த் படத்தில் பாருங்கள், கோவப்படும் போது கண்ணு சவச்சவேன் இருக்கு, அவருக்கு க்ளோஸ் அப்பில் காமிப்பாங்க. இதே மாதிரி எல்லா படத்துலையும் கோவப்பட்டே இருந்தார்னு வச்சுங்களேன், அவர் பித்தப்பையில் கல் வந்துடும், கல்லீரலில் பிரச்சனை வந்துடும். பார்த்து சொல்லுங்கள், எங்கேயாவது அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நானும் பார்த்தா சொல்கிறேன். இப்படி புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் கண்ணுக்கும் கோபத்துக்கும் சம்மந்தம் இருக்குங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு டாக்டர் தானே உங்கள் கண்ணு லிவரில் இருக்க நோயை குணப்படுத்த முடியும்? யாராவது கேட்டிருக்காங்களா, கண்ணில் நோய் வந்தால் புளிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்களா, கம்மியாக சாப்பிடுவீங்களா, தண்ணி அடிப்பீங்களா, எதாவது கேட்டாங்களா? அப்போ பித்தப்பையில் எப்போ கல் வரும்? இந்த பிரச்சனையில் சிக்கணுமில்ல. இந்த மாதிரி இந்த உறுப்புகளுக்கும் உறைஞ்சிக்கும் சுவைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு விஷயம் தெரியாத டாக்டர் போனீங்கன்னா அந்த உறுப்பை அறுத்தெடுத்துறாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச டாக்டர் தான் உலக குணப்படுத்திக்கலாம்ல, இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்ல, புரிஞ்சுங்களா? இல்லைங்க, ஒரு உறுப்புக்கும் ஒரு சுவைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நம்ப மாட்டேன்னு யாராவது சொன்னீங்கன்னா, சின்ன உதாரணம், கர்ப்ப காலத்தில் பெண்கள் ஏன் மாங்காய் சாப்பிட்றீங்க? அதுன்னு அப்போ மட்டும் புளி பிடிக்குது, காலேஜ் பிடிக்கும்போது புளிப்பு சாப்பிட மாட்டேங்க இல்லையா, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் சாப்பிட மாட்டேங்க, அதுன்னு கர்ப்ப காலத்தில் மட்டும் புளிப்பு சாப்பிட்றது. அப்போது கல்லீரல் இருக்கு இல்லையா, ஒரு செல் உயிரை முழு குழந்தையாக மாத்துறது கல்லீரல் தான். அந்த கல்லீரல் உட்கிட்ட எனக்கு ஆலிஸ் கொடு, குளுக்கோஸ் கொடு, ஆன்டிபயாட்டிக் கொடுன்னு கேட்கல, புளிப்பு கொடுன்னு கேட்குது. நம்ம உடம்புல நாக்கு தான் டாக்டர், சுவை தான் மருந்து. எந்த சக்தி உடம்புல கம்மியாகுதோ நாக்கு அந்த சுவையை கேட்கும், அந்த சுவையை கொடுத்தா அது சம்மந்தப்பட்ட எல்லா உறுப்பும் தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு புளிப்பு கொடுக்காம இருந்து பாருங்கள், குழந்தை ஊனமாக பிறக்கும். உப்பு அப்படிங்கிற சுவை நாக்கில் பட்டால் நாக்கு நீர் கரண்ட்டாக மாற்றும். நீர் கரண்ட் மூலமாக வேலை செய்கிற உறுப்பு கிட்னி, சிறுநீரகம், மூத்திரப்பை, யூரினரி பிளாடர், காது, பயம். அவங்கவுங்க காதும் கிட்னி ஒரே மாதிரி இருக்கும், ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க, அவ்வளோ சம்மந்தம் இருக்குது. காதில் யாராக்கெல்லாம் பிரச்சனை வருதோ கிட்னியில் பிரச்சனை வரும், கிட்னியில் பிரச்சனை வந்தால் காதில் தெரியும். உப்பு தின்னா தண்ணி குடிப்பான்னு சொல்கிறாங்களா பழமொழி, அதுன்னு உப்பு தான் தண்ணி குடிக்கிறது. உப்பு தின்னா கிட்னி வேலை செய்யும், கிட்னி என்ன வேலையை செய்யணும், உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து நல்ல தண்ணி உள்ளே போட்டு கெடுத்து வெளியே அனுப்புமா, அப்போ புதுனா கிட்னி வேலை செய்யுமா?
உப்பு தின்னா கிட்னி வேலை செஞ்சா தண்ணி தீந்து போனால் தாகம் எடுக்குமா? எவ்வளோ உப்பு சாப்பிட்றோமோ அவ்வளோ தண்ணி ஏன் தேவைப்படுதுன்னா அவ்வளோ நேரம் கிட்னி வேலை செய்யும், தண்ணி தீத்துரும். பயத்தில் ஒன்றுக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, சில பேர் சொல்லுவாங்க பயம் நம்மளை பார்த்தா ஒன்றுக்கே போயிடுவா, டெரர் நான் மூஞ்சியை வச்சுருப்பேன் அப்படிம்பாங்க. ஏன் பயம் வந்தால் ஒன்றுக்கு போகுதுன்னா, பயங்கிற உணர்ச்சி எப்போ மனசுக்குள்ளே வருதோ உடம்புக்கு நீர் சத்து சாப்பிட்டு போயிரு. பயம் மூத்திரப்பை இந்த நீர் சத்து மூலம் வேலை செய்கிற உறுப்பு, அதுக்கு நீர் சத்து இல்லாதனால மூத்திரத்தை கூட பிடிச்சி வைக்க முடியாது, விட்டுருது. சில குழந்தைங்க பாருங்கள் பெட்டில் யூரின் போயிடுவாங்க, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் எங்கே போய் காமிங்க, யாரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆனால் விபூதி போடுறவங்க, குறி சொல்கிறவங்க, வேப்பில் அடிக்கிறவங்க அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், அந்த நோய்க்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க தெரியுமா, பயந்த கோளாறுன்னு பேர். அந்த நோய்க்கு குழந்தை எதை பார்த்து பயந்துருக்கோம், பயம் வந்தால் அந்த மாதிரி யூரின் போயிட்டுருக்கோம். பயத்தை பற்றி கவலைப்படாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படி குணமாகும்? அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது வழி ஏதாவது பார்த்து பயந்துருக்கோம், இருட்டான ரூம்குள்ளே போய் பயந்துருக்கோம், டீச்சரை பார்த்து பயந்துருக்கோம், பக்கத்தில் பையன் அடிச்சிருப்பான், இல்லை ஏதாவது நடந்திருக்கும், பாம்பு பள்ளி ஏதாவது பூச்சி பார்த்து பயந்துருக்கோம், இல்லை காலங்காத்தால் க்ளோஸ் அப்பில் உங்கள் மூஞ்சி வச்சு எழுப்பியிருப்பீங்க, உங்கள் மூஞ்சி பார்த்து பயந்துருக்கோம். அந்த கொடுமையெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு இருக்கிற பயத்தை தீக்கிற வரைக்கும் அந்த யூரின் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் தீக்க முடியாது. யாருக்கெல்லாம் யூரின் அப்படியே விட்டுட்டே இருக்கிறீங்களோ மனசில் பயம் இருக்குன்னு ஒருத்தர் ஒன்றுமே இல்லை. கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட்டு யாருமே கேன்சர் எய்ட்ஸில் இறக்குறதே கிடையாது. எல்லாம் எப்படி தெரியும் இறக்குறாங்க? தனியாக கூட்டிகிட்டு போவாங்க, வாங்க வாங்க, யாராவது கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? இல்லை டாக்டர் தனியாக தான் வந்திருக்கேன், வாங்க வாங்க உள்ளே வாங்க உட்கார வச்சுட்டு மனசை திடப்படுத்திக்கிங்க, உங்களுக்கு கேன்சர் எய்ட்ஸ். ஐயோ அப்புறம் இது எப்படி வருது? இதுவரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. இது காரணம் என்ன? இதுவரை எந்த சயின்டிஸ்ட்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுக்கு மருந்து இருக்கா? இதுவரை எந்த மருந்தும் கிடையாது. இதுக்கு மாத்திரை இருக்கா? இதுவரை எந்த மாத்திரையும் இல்லை. இது குணமாகுமா? இது கண்டிப்பாக குணமே ஆகாது. அப்புறம் நான் என்ன ஆவேன்? கண்டிப்பாக செத்து தான் போவீங்க. அப்போ ட்ரீட்மெண்ட் மட்டும் டெய்லி வாங்க, 10,000 கொடுங்க, ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். ஒரு நோய்க்கு காரணமும் தெரியாது, குணப்படுத்த முடியாது, மருந்து மாத்திரை இல்லை, செத்து தான் போவேன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் என்ன இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க? யோசிச்சு பாருங்க, என்ன இருக்குதுங்க? ஒருத்தர் கூட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் செத்து போவீங்க சொல்கிற டாக்டர் வச்சுருக்கீங்க. உங்கள் குழந்தைக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ கேன்சர் எய்ட்ஸ் வந்துருச்சுன்னு டாக்டர் சொன்னால் உடனே ஃபோன் பண்ணி, தம்பி உனக்கு கேன்சர் ஆப்பாவான்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா? பட்டப்பள்ளி இதாவது இது அவார்டாக கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? டாக்டர் காலில் விழுவீங்க முதல்ல. டாக்டர் தயவுசெய்து என் பையனுக்கு சொல்லாதீங்க, என் பையன் தாங்க மாட்டான், மனசு கெட்டு போயிடும். இந்த அம்மா அப்பா செத்து போவாங்க அதை கேட்டு கேட்டு மனசு வந்து பையனுக்கு சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய பொண்ணாக பையனாக இருந்தால் சொல்கிறதுக்கு மனசு வருமா? எவனோ ஒருத்தன கூட்டிகிட்டு போய் உட்கார சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? அந்த ஒரு வாரத்தை போதுமில்ல. அப்புறம் யார் குணப்படுத்துறது? உடம்பு கெட்டு போனால் குணப்படுத்திடலாம், மனசு கெட்டு போனால் யார் குணப்படுத்துறது? என்னை பொறுத்த வரைக்கும் கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியும்னு சொல்கிற வார்த்தை தான் கொலை பண்ணிட்டுருக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு பேச டம்மி மாத்திரை கொடுத்து 10,00,000 வாங்கிட்டு போக சொல்லுங்கள், 10,00,000 கொடுத்தாது நல்லா இருந்துட்டு போவாங்க. கேன்சர் எய்ட்ஸ் நோயை நானும் சொல்கிறேங்க, கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியாது, மருந்து மாத்திரால முடியாது. மருந்து இல்லாமல் சீக்கிரம் குணப்படுத்திடலாம், ரொம்ப சுலபம். அப்போ மருந்து மாத்திரை கொடுக்க டாக்டர் என்ன பண்ணுவாங்க? மருந்து மாத்திரை கொடுக்க மட்டும் தான் தெரியும். என்ன பண்ணுறாங்க? அவங்ககிட்ட மருந்து மாத்திரை இல்லை, அதுக்கு என்ன சொல்கிறாங்க? உலகத்தில் மருந்து மாத்திரை இல்லை. உலகத்தில் சொல்ற நீங்கள் யார்? யோசிச்சு பாருங்கள், எனக்கு தெரியல என்ன சொல்லணும், எனக்கு தெரியலன்னு சொல்லணுமா? உலகத்தில் தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியலன்னு என்ன சொல்லணும்? எங்கள் மருத்துவத்தில் எங்களுக்கு இவ்வளவுதான் அறிவு, எங்ககிட்ட கேன்சர் எய்ட்ஸுக்கு மருந்து இல்லை, எங்கேயாவது போய் பொழைச்சிக்கங்கன்னு சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட மருத்துவத்தில் கேன்சர் எய்ட்ஸுக்கு மருந்து இல்லைங்கிறக்காக அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு நோய் வந்தால் அந்த மருத்துவ பிரகாரம் செத்துப்போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? இல்லை வேற எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு குழந்தைக்கிட்டு ஓடுவாங்களா? கேன்சர் எய்ட்ஸும் யாரையும் கொலை பண்ணுறது இல்லைங்க. எப்போ மனசில் ஒரு கரப்பாம்பூச்சி பார்த்து பயந்தாவே ஒன்றுக்கு வந்துருதோ, உயிர் போறன்னு பயம் வந்தால் ஒன்று வராமல் இருக்குமா? கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, வேறு ஒன்றுமே கிடையாது. கேன்சர் இருக்குது எய்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் போதும், அடுத்த செகண்ட் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது. எல்லாரும் கிட்னி ஃபெயிலியராக தான் இருக்கிறாங்களே தவிர கேன்சர் இறக்கிறதே கிடையாது. யார் யாரில் வயிறு உப்பி உயிர் போகுதோ அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் தான் ஆகுதுன்னு அர்த்தம், அது காரணம் பயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட்டுங்க யாராவது வந்திருந்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சர்க்கரை நோயை குணப்படுத்த தெரியாதுன்னு சொல்கிற ஒரு டாக்டர்கிட்ட கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியாமல் முதல்ல கேட்டதே நம்ப தப்பு. முதல்ல சர்க்கரைக்கு போய் படிச்சுட சொல்லுங்கள், பிபிக்கு படிச்சுட சொல்லுங்கள், அதில் குணப்படுத்த சொல்லுங்கள், அதுக்கப்புறம் கேன்சர் பற்றி பேச சொல்லுங்கள். சாதாரண ஒன்றுமே இல்லை, சக்கர நோயவே குணப்படுத்த தெரியாதாமா? இவங்க கேன்சர் குணப்படுத்த முடியும்னு சொன்னால் எதுக்கு நம்புறீங்க? அதனால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும், தைரியமாக இருங்க, குணப்படுத்த முடியும். நம்பினீங்கன்னாவே முக்கால்வாசி குணமாயிரும். பிபி பேஷண்ட் உப்பு சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்களா? நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கிறீங்களா? சாப்பிடாமே இருங்க, மிகப்பெரிய நோய் வரப்போகுது உங்களுக்கு. ஏன் தெரியுமா? பிபிக்கு உப்பு சாப்பிட்டா என்ன ஆகுது? பிபி அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்களா? ஏன் அதிகமாகுது?
உப்பு சாப்பிட்டா கிட்னி வேலை செய்யும் பார்த்தோமா? கிட்னி என்ன வேலை பண்ணும்? ரத்தத்தில் இருக்கிற கெட்ட பொருளை எடுத்து மூத்திரம் அனுப்பிச்சு வைக்குமா? உங்கள் ரத்தம் கெட்டியாக சாக்கடை மாதிரி இருக்கும். இறுதி என்ன பண்ணும்? கஷ்டப்பட்டு பிபி கொடுத்துட்டு இருக்கோம். உப்பு போட்டு சாப்பிட்ட அடுத்த செகண்டு கிட்னி வேலை செஞ்சு ரத்தத்தை சுத்தம் பண்ணும். ரத்தம் சுத்தம் பண்ணால் நீர்த்து போகுமா, டைலூட் ஆகுமா? அப்போ இறுதி கொஞ்சம் பிபி அதிகம் பண்ணுமா? உங்கள் ரத்தம் சுத்தம் பண்ண வேண்டாமா? உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொன்னாங்கல்ல, நீங்கள் இந்த குப்பை உப்பு இல்லாமல் சாப்பிட்ருக்கீங்க. உடம்புக்கு அத்தியாவசிய தேவை உப்பு தெரியுங்களா? உப்பை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாமா? கொஞ்சம் கேட்டுருக்கணுமாமா, எவ்வளோ அருமையான உணவு அது. உப்பு இல்லாமல் எப்படி உயிரோடு இருக்க முடியும் நாம? அதாவது எதெல்லாம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையோ அதை சாப்பிட வேணாம் சொன்னால் எப்படி ஒத்துக்கிறது? உப்பு போட்டு சாப்பிட்ணும், வேறு வழி இல்லை. உப்பு போட்டு சாப்பிட்டா மட்டும்தான் பிபி நோய் குணப்படுத்த முடியும். உப்பு போட்டு சாப்பிடாமல் இருங்க, நான் சொல்கிறத கேட்காதீங்க. கொஞ்ச நாள் உப்பு சாப்பிடாமல் இருந்து பாருங்கள். என்றைக்காவது மயக்கம் போட்டு விழுவீங்கள்ல, அன்னைக்கு எந்திரிச்சு ஆஸ்பத்திரிக்கு போங்க, அட்மிட் பண்ணுவாங்க. அப்படியே அப்படியே கண்ணில் பாருங்கள், மேலே மாட்டியிருப்பாங்க ஒரு டப்பா, அது டப்பாக்கு பேர் எழுதியிருப்பாங்க, சோடியம் குளோரைடு எழுதியிருப்பாங்க. தமிழில் சொல்லிட்டா உப்புன்னு அர்த்தம். அப்புறம் பெருமையாக வந்துட்டு போன வாரம் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனேன், ஐபிபி லோ பிபியில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், உப்பு போட்டு சாப்பிட்றதில்ல, இருந்தாலும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், என்னன்னு தெரியல. ஆஸ்பத்திரிக்கு போனேன், ஒரு நாலு பாட்டில் மாட்டினாங்க, கொஞ்சம் பரவாயில்ல, உப்பு போட்டு அனுப்பிச்சுட்ருக்குறாங்க, வேறு ஒன்றும் பண்ணல. உங்களுக்கு சோத்தில் உப்பு போட்டு தின்னா பிபி அதிகமாகும், நோய் போடாதீங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் ஆஸ்பத்திரியில் எதுக்கு? சோடியம் போட்டு டப்பா வச்சுருக்காங்க. எங்கள் பாட்டிக்கு 15 டப்பா மாட்டினாங்க, அவங்க உப்பு போட்டு சாப்பிடவே மாட்டாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும், ரொம்ப எனக்கு சும்மா நான் எல்லாமே ப்ராக்டிக்கலாக பேசிகிட்ருக்கிறேன். சோத்துல போட்டு திங்காமல் இருந்தாங்க, மயக்கம் போட்டுருந்தாங்க, ஆஸ்பத்திரி போட மாட்டினாங்க, அப்போ தான் பார்த்தேன். இதை சோடியம் என்னென்னு பார்த்தா உப்பு என்ன. இப்போ ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, முதல்ல சோடியம் குளோரைடு யூபின்னு மாட்டிருந்தாங்க, அதாவது அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட் எடுத்து மாட்டிருந்தாங்க. இப்போது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, சோடியம் குளோரைடு ஐபி இந்தியன் ஃபார்மா, இந்தியா உப்பு போடுறாங்க, சந்தோஷப்பட்டுக்குங்க. அதனால் உப்பு போட்டு சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது, குணம்தான் ஆகும். இப்படி யாராலும் உப்பு செத்திக்காமல் இருக்கிறீங்களோ கிட்னி ஃபெயிலியர் ஆகும். உப்பு அதிகமாக சாப்பிட்டாலும் ஃபெயிலியர் இல்லைன்னு சொல்லலை, உப்பு அளவாக சாப்பிட்ணும். அளவாக சாப்பிட்றதுல தப்பு இல்லை, கம்மி பண்ணால் தப்பு, அதிகம் பண்ணால் தப்பு. உப்புக்கும் நீருக்கும் கிட்னிக்கும் யூரினரி பிளேடருக்கும் காதுக்கும் பயத்துக்கும் சம்மந்தம் இருக்குங்கிற விஷயத்தை யோசிச்சா மட்டும்தான் இது சம்மந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்த முடியும். சும்மா ஒரு உறுப்பில் மட்டும் ஆராய்ச்சி பண்ணி குணப்படுத்த முடியாது. இனிப்பு, இனிப்புங்கிற சுவை நாக்கில் பட்டால் நாக்கு மண் சக்தியாக மாற்றும். மண் கரண்ட் மூலமாக வேலை செய்கிற உறுப்பு வயிறு, ஸ்டமக், ஸ்ப்ளீன், மண்ணீரல், உதடு, கவளை, அவங்கவுங்க உதடு மண்ணீரில் ஒரே மாதிரி இருக்கும், ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க. கவலை வந்தால் பசிக்காது, ஏன் தெரியுமா? கவலைங்கிற உணர்ச்சி உடம்புல இருக்கிற மண் சக்தியெல்லாம் சாப்பிட்டு போயிடும். எப்போ உடம்புல மண் சக்தியே இல்லையோ வயிறு எப்படி வேலை செய்யும்? அது ஜீரணம் சுரப்பி சுரக்காது, பசிக்காது. கவலையாக வர உட்காந்துருப்பாங்க, கவலை வந்துடும், சாப்பிடவே மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க? கவலை வந்துருச்சு, ஏன் வந்துருச்சு? கவலை வந்துருச்சு, பசிக்கலை, சாப்பிடல, என்ன பண்ணலாம்? நாம் என்ன பண்ணுவோம்? கவலை வந்துருச்சுன்னா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு கொடுத்துட்டே இருப்போம். பாவம், கவலையாக சும்மா இருக்கிற சாப்பிடுன்னு. கவலையாக இருக்கும்போது சாப்பாடு கொடுத்தா இன்னும் கவலை அதிகமாக வந்துடுங்களா? என்ன வயிறு இருக்குன்னு எனர்ஜி இல்லாமல் இருக்குது, சாப்பாடு போட்டால் இன்னும் கவலை அதிகமாயிருமா? அப்போ கவலை வந்தால் என்ன பண்ணணும்? சாப்பிடவே கூடாது. எத்தனை நாளைக்கு தெரியாது, கவலை வந்தால் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமே இருக்கணும், திடீர்னு பசிக்கும். அப்போ என்ன அர்த்தம்? கவலை தீந்துருச்சுன்னு அர்த்தம். பசியும் கவலையும் எதிரிகள். உலகத்தில் யாருக்காவது பசிக்கும் பொழுது யோசிச்சு பாருங்கள், கவலை இருக்காது. அதனால் கவலை வந்தால் சாப்பிடாதீங்க, பசி எடுத்தால் சாப்பிடுங்க. அதாவது வயிற்றை ஒழுங்காக வச்சுக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் கவலை வராது, கிட்னியை ஒழுங்காக வச்சுக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் பயமே இருக்காது, லிவரை ஒழுங்காக வச்சுக்கிட்டா கோபமே வராது. சில பேர் கேட்பாங்க, வந்துச்சுன்னா வடிவேல் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும், அதான் வராதுன்னு சொல்கிறோம்ல, ஏன் எதிர்பார்க்குறீங்க? வராது. நாம் என்ன பண்ணுறோம்? இந்த கோபம் டென்ஷன் பயத்துக்கெல்லாம் மனரீதியாக நோக்கி என்னமோ சொல்யூஷன் தேடுறோம், கிடைக்கிறது கஷ்டம். சைக்காட்டிக் டாக்டர் போனீங்கன்னா கூட்டு உட்கார வச்சுருவாங்க, மனரீதியாக நோக்கி உட்கார வச்சுட்டு இந்த கொசு தீலாட்டு சுற்று சுற்றி சுற்றிட்டு சொல்லுங்கள் 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 பாஷா படம் மாதிரி சொல்லுங்கள் 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 என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, 3 வயசில் என்னாச்சு என்னாச்சு. நாம் உட்காந்து யோசிப்போம், எங்கள் அம்மா 3 வயசில் எனக்கு சோறு போடல, இப்படி உட்காந்து பழைய கதையெல்லாம் கிண்டு கிண்டுன்னு கிண்டி ஏற்கனவே மென்டல்னு அங்கே போனால் உட்கார வச்சு பழைய கதை கிண்டு கிண்டு பண்ணுவாங்க, இன்னும் மென்டல் அதிகம் பண்ணி விட்ருவாங்க. அதையெல்லாம் செய்கிறத விட்டுட்டு உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிட்டா ஒன்றும் ஆகாது. பாருங்கள், ரிஷிகள் ஞானிகள் முனிவர்களுக்கு இதை கோபம் டென்ஷன் பயம் வருதா? ஏன் வரல? அவங்க உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்குவாங்க, எதுவுமே வராது. உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கலன்னா மனசு கெட்டு போகும், உடம்புக்கு அப்புறம் தான் மனசு. மனசு வழியாக போய் நோயை குணப்படுத்துறது ஒரு வழிங்க, இல்லைன்னு சொல்லல, ஆனால் உடம்பு வழியாக கூட கொஞ்சம் பக்கமாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது, முடிச்சுட்டு போயிடலாம்ல. எல்லாரும் சொல்கிறாங்க டென்ஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம், டென்ஷன் தான். அவர் போய் கேட்டு பாருங்கள்,
இந்த டென்ஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம். டாக்டர் சொல்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட போய் நாலு தடவை கேளுங்க, சார் டென்ஷனை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படிம்பாரு. சார் டென்ஷனை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ஹலோ தெரியல சொல்லுங்கள், பாவட்டி தரங்க அப்படிம்பாரு. அவர் டென்ஷன் ஆயிடுவார், அவருக்கே தெரியல, அவர்கிட்ட போய் கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் டென்ஷன் தானாமா. சார் டென்ஷன் கம்மி பண்ணுறது எப்படி தெரியாது, யாருக்கு தெரியாது. உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிட்டா டென்ஷன் வராது. சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்களா, யாரெல்லாம் இனிப்பு சாப்பிடாமல் இருக்கிறீங்களோ.